நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெள்ளை ஆகணும்னா குங்குமப்பூ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்க வந்து வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா வந்து குங்குமப்பால் குடிங்க, இல்லை குங்குமப்பூ போட்டு குடிங்க, அப்போ தான் வந்து குழந்தை வந்து செவசெவன்னு பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நிறைய பேர் வந்து இந்த குங்குமம் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. குங்குமம் வாங்கும்போது தான் தெரியும், அதாவது குங்குமப்பூ நான் சொல்கிறது, குங்குமப்பூ வாங்கும்போது தான் தெரியும் அந்த குங்குமப்பூ எவ்வளோ விலை ஜாஸ்தி அப்படின்றது. இந்த வீடியோவில் அந்த குங்குமப்பூ ஏன் இவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது, அது வந்து எப்படி வந்து அதை விலையை வச்சு எடுக்கிறாங்க, அது வந்து எவ்வளோ அதிகமான பூ தேவைப்படுது, அதை பற்றியான ஒரு சில விஷய சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போது இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸை விட நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அதிகமாக வாட்ச் பண்ணுறாங்க. நீங்கள் சப்ஸ்கிரைபர் ஆனீங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலி இன்னும் பெருசாக க்ரோ ஆகும். அது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் நினைப்போம். இப்போ வாங்க, ஏன் குங்குமப்பூ இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். ஏன் இந்த குங்குமப்பூ இவ்வளவு விலை ஜாஸ்தியா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா, நீங்க பாப்பீங்க அந்த குங்குமப்பூல அந்த வந்து மயில் ரேகை மாதிரி இருக்கும். இது எப்படி அப்படின்னா, ஒரு குங்கும மலர்ல வந்து மொத்தமாவே மூணு அந்த மயில் ரேகை மாதிரி இருக்கிறதா இருக்குமே தவிர உங்களுக்கு அதுக்கு மேல இருக்காது. குறைஞ்சது 1 கிலோ குங்குமப்பூ உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நீங்க 350,000 மலரை வந்து நீங்க வந்து பயிரிடணும், அப்பதான் உங்களுக்கு 1 கிலோ குங்குமப்பூ கிடைக்கும். இதை விட முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, குங்குமப்பூ ஒரு சுத்தமான குங்குமப்பூ இந்தியாவில 1 கிலோ 125,000 ரூபாய் வரையும் விற்கிதுங்க. சுத்தமான குங்குமப்பூ. இந்த குங்குமப்பூ எல்லாம் எப்படி விளைய வைக்கிறாங்க அப்படின்னா, செப்டம்பர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள ஒரு 6 வார காலத்துல தான் இந்த குங்குமத்தை எல்லாத்தையுமே விளைய வைக்கிறாங்க. உலகத்துல அதிகமா குங்குமம் விளையுது பாத்தீங்களா, அந்த நாடுகள்ல பாத்தீங்கன்னா முதல் இடத்துல ஈரான் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்தியா, மொராக்கோ, ஸ்பெயின், இத்தாலி, யுஎஸ்ஏ இந்த மாதிரி கண்ட்ரிலாம் குங்குமத்தை வந்து அறுவடை செய்யறாங்க. ஏன் ஈரான் தான் உலகத்துல இருக்கிற 90% குங்குமப்பூவை அறுவடை செய்யறாங்கன்னா, அங்க வந்து இருக்கிற ஃபீ, அங்க வயல்வெளி இருக்கு பாத்தீங்களா, அந்த வயல்வெளியில வேலை செய்யறவங்க முக்காவாசி பேரு பெண்கள் தான். அவங்களுக்கு வேலை எப்படி ஒரு அடிமைத்தனமா அவங்களுக்கு வந்து வேலை வாங்குறாங்க அப்படின்னு வந்து ஒரு ரிசர்ச் சொல்லுது. குறைஞ்சது அவங்க காலையில 6 மணிக்குள்ளேயே அவங்க வேலைக்கு வந்துருவாங்களாம், சாயந்தரம் 4 மணிக்கு தான் போவாங்களாம். ஒரு நாளைக்கு இந்தியா காசுக்கு அவங்களுக்கு சம்பளம் 150 ரூபால இருந்து 200 ரூபா தான் இந்த குங்கும வயல்வெளியில வேலை செய்யற பெண்களுக்கு சம்பளமா இருக்கு. இத வந்து பெரிய லெவல்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம அதுக்குள்ள போவேனா, நம்ம வந்து இந்த குங்குமம் ஏன் இன்னும் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். இந்த குங்குமம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இதை வந்து ஒவ்வொரு மலர்ல இருந்தும் நிறைய ஆட்களை வச்சுதான் உங்களால எடுக்க முடியுமே தவிர, உங்களால மொத்தமா நீங்க ஒரு கிரைண்டர்ல போட்டோ இல்ல ஏதாவது ஒரு செப்பரேட்டர்ல போட்டோ மொத்தமா மிஷினா நீங்க பண்ணவே முடியாது. நீங்க அந்த மாதிரி மிஷினா பண்ணீங்கன்னா அந்த குங்குமம் உடஞ்சிரும், அதாவது அந்த அந்த இலை மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது உடஞ்சிரும். உடஞ்சதுன்னா அதுடைய நன்மையும் போயிடும், பிளஸ் வந்து அதுல இருக்கிற அந்த ஸ்மெல்லும் போயிடும். அதனால வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் அது விதைக்கிறதுல இருந்து அறுவடை செய்யற வரையும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து மேனுவலா ஆளுங்க தேவை. ஆளுங்க செஞ்சா மட்டும்தான் இந்த வேலை முடியுமே தவிர மிஷின் ஒர்க்கே இதுல இருக்கவே இருக்காது. 0% மிஷின் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 ஏக்கர் குங்கும செடி நீங்க வளர்த்தீங்கன்னா உங்களால அதுல இருந்து 1.5 கிலோ குங்குமம் மட்டும்தாங்க அறுவடை பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு இந்த உலகத்துக்கே சப்ளை பண்ணுனா எவ்வளவு பெரிய குங்கும வயல், எவ்வளவு பெரிய குங்கும ஃபார்ம் தேவை அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பிரமிப்பா இருக்குல்ல. ஆமா, அதுக்கு எவ்வளவு மக்கள் தேவைப்படுவாங்க, அதை ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு கூலி ஆட்கள் தேவைப்படுவாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அதே நேரத்துல இந்த குங்குமப்பூரோட நம்ம நன்மையான விஷயம், இந்த குங்குமப்பூ எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். பொதுவாகவே இந்த குங்குமப்பூக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. அதுல முக்கியமானதுதான் நரம்பு தளர்ச்சி. இந்த நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்களுக்கு குங்குமப்பூ நிறைய யூஸ் ஆகும். அதே மாதிரி வந்து மன அழுத்தத்துல இருக்கிறவங்க குங்குமம் சாப்பிட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த மன அழுத்தத்துல இருந்து ரிலீஃப் ஆவாங்க. அதாவது குங்குமப்பூ தான் ஆக்சுவலா வந்து இந்த சைக்காட்டிக் ரிலேட்டடான மெடிசன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து குங்குமப்பூ அதிகமா சேர்ப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான குங்குமத்தோட யூசேஜ் என்ன பாத்தீங்கன்னா, கோல்டு கலர் டை. நீங்க பாக்குற பெயிண்ட்ல இருந்து கோல்டு கலர்ல எந்த நீங்க ஷீட் வாங்கினாலும் அதுல கண்டிப்பா உங்களுக்கு குங்குமப்பூல இருந்துதான் அந்த கோல்டு கலர் டையை எடுப்பாங்களே தவிர மத்த எதுல இருந்துமே அந்த கோல்டு கலர் டையை எடுக்க முடியாது. அதுல வந்து ஒரு குங்குமம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த குங்குமப்பூவை நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா, நீங்க குரோசின் டேப்லெட் யூஸ் பண்றீங்க
இருக்குங்களா, இந்த குரோசின் டோலோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, இதுல வந்து குங்குமப்பூ இருக்குங்க. இது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல எழுதுங்க. தெரியலனாலும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சது புதுசா தெரியுது அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. ஆமா, நீங்க டெய்லி யூஸ் பண்ற அந்த பெயின் கில்லர்ஸ்ல குங்குமப்பூ கண்டிப்பா இருக்கு. குங்குமப்பூவோட அந்த காம்பனன்ட் வந்து கண்டிப்பா உள்ள இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் பட்டன் கொடுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த குங்குமப்பூ வீடியோவை உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க. இந்த குங்குமப்பூ விளைச்சலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் நீங்க வந்து கமெண்ட்ல எழுதுங்க. நாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க எங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரையும் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இதோட இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.